கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம தானியேல் 7:16 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 7:11 ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தொட்டீரமே இயேசு சுவாமிக்கு தொட்டீரமே, தொஷி யநாயரட்சித்த பரிசுத்தர்க்கு தொத்திரமே, தொஷி யநாயரட்சித்த பரிசுத்தர்க்கு தொத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன், பாடி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன். கண்ணிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, கண்ணிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, உன்னி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன், உன்னி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன். முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, அற்பரித்து துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன், அற்பரித்து துதிக்க அடியானம் உம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உமை படிய தொத்தரிப்பேன், ஆயிரம் நாவிருந்தால் உமை படிய தொத்தரிப்பேன். அவியிலே நிறைந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன், அவியிலே நிறைந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலை கொண்டு ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம், தாழ்த்தி தலை கொண்டு ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம், போற்றி உம்மை துதிக்க அடியானம் அமை துதிப்பேன், போற்றி உம்மை துதிக்க அடியானம் அமை துதிப்பேன். கெருபின் செராபின்கள் வடு செட்டையினால் மோடி, கெருபின் செராபின்கள் வடு செட்டையினால் மூடி, நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன், நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, ஞானத்திலே துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களே பிதாவே, ஆமென். பாலசுந்தரி செல்வி டீச்சர் பிரைஸ்லா, கவிதா ஜாய்ஸ் மேரி ராணி சிஸ்டர் பிரைஸ்லா, பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் நல்லவர். இவன் நம்ம தானியேல் 7:16 வசனத்தை தான் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 7:11 இது அந்தி கிறிஸ்து. இப்போ அந்தி கிறிஸ்துவ பைபிள் ஒரு உருவமாக காட்டுது, உருவமையாக காட்டுது. இதோ அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கலே ஒரு கொம்பு பெருமையான பேச்சை பேசுதன் நிமித்தம். ஸோ இதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பெருமையான பேச்சு. சாத்தானுடைய ஒரு பிளான், அவனுடைய இருதயம் என்னன்னா மேட்டின்மையானது. அவன் எப்பொழுதுமே பெருமையாக பேசிகிட்டே இருப்பான். நான் என்னுடைய சிங்காசனத்தை வானத்துக்கு மேலாக வச்சுட்டு தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பெருமையான பேச்சு. ஆனால் அவனுக்கு என்ன, அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுத்தது.
எல்லாமே வெளிப்படுத்தல் நம்ம வாசிச்சதை தான் இங்கே நம்ம பார்க்க போயிடும். வெளிப்படுத்துறதுல இந்த பெருமையாக பேசின மிருகத்தை நம்ம பார்க்கலாம். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 13:4 வெளிப்படுத்துதல் 13:4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலுசர்பத்தை வணங்குகிறார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் அந்திகிருஷ்ணன் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வழிபடுத்தல் நம்ம பார்க்குற இதெல்லாமே இதற்குரிய ஆவிகள் இருக்குது. அதை நம்ம நீ பார்க்க போகிறோம். தூஷணமானதை பேசுறது அந்திகிறிஸ்து பேச போகிறான், அதனால் அழைய போகிறான். ஆனால் இன்னைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக தூஷணமாக பேசுகிற வாய்கள் உண்டு. அதை நம்ம நீ உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நம்ம தெரிஞ்சதான் இல்லை உங்களுக்கு அதை கோட் பண்ணால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எடுத்துக்கொள்ளுமா? 1 Samuel 17 இவங்க வேலை என்னன்னா உன்னதமானவருக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தை பேசுவார்கள். 1 Samuel 17:10 பின்பு அந்த பிலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன். ஆண்டவரை நிந்திக்கிறதுக்கு ஒரு எல்லாராலையும் முடியாது. அது அந்திக்கரசுடைய ஆவி. நாம் ஒருவரை ஒருவர் யுத்தம் பண்ணி அப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா 26 பொழுது தாவீது தன்னுடைய நெற்களை பார்த்து இந்த பிலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தைகளை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆவிகள் உண்டு. இந்த எல்லா ஆவினானா அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். அவைகளுக்கு ஒரே வேலை என்னன்னா நம்ம ஆண்டவரை தூஷிக்கணும். 43 அதற்கு தாவீது பிலிஸ்தியனையும் நீ பட்டயத்தோடு மீட்டோன்னு வந்தார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய கர்த்தருடைய சேர்ந்து நாமத்தினால் இவர் நீ நிந்தித்த. அப்போ இவனுடைய முடிவு என்ன? ஆண்டவர் அழிச்சு படுறாங்க. இது போல தான் நம்ம இங்கே பார்க்குறோம். வெளிப்படுத்துதல் 13 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அனுமதிப்பாருங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமான காரியம். இந்த அந்தி கிறிஸ்து எப்போ இருக்காங்கன்னா இப்பொழுதே அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்த ஆவி அதை யோவான் அதனுடைய டெஃபினிஷனே கொடுத்தார். டெஃபினிஷனை பார்ப்போம். உங்களுக்கு 2 Yohan 3:30 2 Yohan அது ஒரே அதிகாரம் தான். 7 அந்தி கிறிஸ்து யார்? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் இந்த உலகத்தில் இருந்திருக்கால் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமா இருக்கணும். இப்போ மாம்சத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்துங்கிற கடவுளை அறிக்கை செய்யப்பட்டார். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனையும் தேவனை உடையவன் அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போமா? அதே இது 1 Yohan 4 இப்போ நம்ம அந்தி கிறிஸ்துவை பார்க்குறோம். அந்தி கிறிஸ்துடைய ஆவிகளை காட்டுறேன். அந்தி கிறிஸ்துக்கு அழியிறதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தலை காட்டிட்டேன். ஆவியை பார்ப்போம். 4:1 வாசிக்கிறேன். 1 Yohan 4 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கார்கள். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியும். இன்னைக்கு நம்ம அப்படி அப்செட் பண்ணுறதா பிரச்சனை இருக்கு. நம்ம சோதிக்கிறதுக்கு ஆவியர் நம்மளோட கூட இருக்கிறார். ரைட். 2 தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறிக்கலாம் என்று மாம்சத்தில் வந்த இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கு. ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். டெஸ்ட்டு ஒரு தான் டெஸ்ட்டு சொல்லணும். என்ன சொல்லணும்? மாம்சத்தில் வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற கடவுள் அறிக்கை செய். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டாங்க? எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்தி கிறிஸ்து நீ வரப்போகிறார். அவனுடைய வருகையை நம்ம பார்க்குறோம். அவன் எந்த கோத்திரத்தில் வந்து வருவான் அப்படின்னு சொல்லி தெளிவாக வேதம் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தானியலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராஜ்யங்கள் வரப்போகுதுன்னு நம்ம உதயச்சுட்டார் ஆண்டவர். எந்தெந்த ராஜ்யங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராஜ்யங்கள் வரப்போகிறது, எது அழிய போகுது, என்னது நிலைத்து நிற்கும், எது அழிய போகுது, எல்லாமே செஞ்சிருச்சு, கிளியராக வந்துருச்சு. இப்போ அந்தி கிறிஸ்து எந்த கோத்திரத்துலேருந்து வருவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாம் நம்ம உங்களுக்கு
கிளாஸ் வெளிப்படத்தில் எடுத்து முடிச்சுட்டேன். ரிவிஷன் ரைட். ஆதியாகமம் 49 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து பார்ப்போம். தான் கோத்திரம் அதெல்லாம் அந்திகிறிஸ்து வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் குதிரையின் மேல் ஏறியிருந்தவன் மல்லாந்து விழும்படியாய் அதில் குதிங்காலை கடிக்கிற வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே கிடக்கிற விரியனை போலவும் இருப்பான். சாத்தானுக்கு ரெண்டு நாமங்கள் இங்க இருக்குது, ஒண்ணு சர்ப்பம், இன்னொன்னு விரியன். ஆனா அடுத்த அவசரம் பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபு ஒரு ஜபம் பண்ணுகிறார், கர்த்தாவே. இவர் கடைசி நாட்களில் உள்ள காரியத்தை ஒவ்வொரு வம்சமாக ஒவ்வொரு வம்சமாக சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னொன்னா சொல்லிட்டே வர அவர் திடீர்னு ஜபம் பண்ணுறார். அதான் ஆச்சரியமான ஆதியாகமம் 49 அதிகாரம் 17 வசனத்தில் தான்கிற கோத்திரத்திலிருந்து அந்திகிறிஸ்து வரப்போகிறோம், அவருக்கு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. அதனால தான் தான் குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிங்காலே கடி, குதிங்கல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குதிங்கால சிறுவர் அரே காரியத்தை நீங்கள் பார்க்குறோம். பாதையிலே கிடக்கிற விரியன் போலதான் பண்றது. கர்த்தாவே உடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இந்த ஜபத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த ஜபத்தை யாக்கோபு பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவை கொடுத்த ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. சரி, அந்தி கிறிஸ்து இப்படி ஆவியை நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்தி கிறிஸ்து எந்த கோத்திரத்திலிருந்து வருவான்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். இன்னும் கொஞ்சம் அந்தி கிறிஸ்துவை கொடுத்து நம்ம பார்க்க போயிடும். முதல் வசனத்தை இன்னொருக்கு உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் 7:16 வசனம் அந்தி கிறிஸ்துவை பார்க்கணும். அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கே அந்த கொம்பு, இந்த கொம்புங்கிறது அந்தி கிறிஸ்து. பெருமையான பேச்சுகளை பேசுத நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு ஜெரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுத்தப்பட்டது. ரைட். இப்ப வெளிப்படுத்துதல் 12:5 12:13-5 வெளிப்படுத்துதல். பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமல் 42 யுத்தம் பண்ணபடி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 6 அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசிப்பவர்களை தூஷித்தது. ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். நீ இனி என்ன செய்தாலும் உன்னுடைய முடிவையும் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அது எப்படி முடிக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 20:10 முடிவு, அந்தி கிறிஸ்துவின் முடிவு. முத மிருகம் தக்காரிச்சிட்டேன். 19:20 வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 19:20 அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக அற்புதம் செய்த அதன் முத்திரையும் தரித்த அதனுடைய சுரூபத்தை வணங்காதவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னியிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இது ஒன்று. இப்ப 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிற அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டார்கள். இரவும் பகலும் சதாகாலம் வாதிக்கப்படுவார். இதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சரி, இது ஒரு ஆங்கிள் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 12 நம்ம பார்க்குறோம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகையும் என்றார். இந்த மற்ற மிருகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற 4 மிருகங்கள் நம்ம பார்த்தோம். 4 பெரிய மிருகங்களை பார்த்தோம். அப்புறம் அந்தி கிருஷ்ணனுடைய பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியாவுடைய ஆளுகை பார்த்தோம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகை என்றால் அவர்களை விட்டு நீங்கப்பட்டது. அப்போ இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு லிமிட்டட் டைம் தான் கொடுக்குறார். அவ்வளோதான் அவங்க என்ன செய்யலாம், ஆளுகை செய்யலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆளுகை முடிஞ்சிடும். உங்களுக்கு தலையை நான் காமிச்சேன், தலை தங்கம், அது நேபுகாத் நேச்சர். அவரை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் தரியுங்கிற ராஜாவை கொண்டார். அதுக்கப்புறம் பெல்சர் சார்ந்தார். இப்படி ஒவ்வொருத்தரான்னு செய்வாங்க. அவங்க லிமிட்டட் டைம் இருக்குது. இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு வல்லமை. அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, அவைகள் விட்டு நீங்க முடிவு. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக மட்டும் அவைகள் உயிரோடுக்காகும். காலம் சமயம். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜீவனை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய முடிவை ஆண்டவர் எப்படி கொண்டு போக போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 41:13
பனிரெண்டு, சங்கீதம் 41:12, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. நாம் யார்னா ஆண்டவரை துதிக்கிற கூட்டம். அந்திக்கிறிஸ்து என்ன செய்யறான், ஆண்டவரை தூஷிக்கிறான், அவன் அழிவு அக்னிக்குள்ள போயிடும். ஆனா நம்மளை எப்படி வைக்கிறார்னா, என்றென்றைக்கும் உங்களுடைய சமூகத்திலே என்னை நிலை நிறுத்துவேன். என்றென்றைக்கும் ஆண்டவருக்கு அந்த வல்லமை இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் சதாக்காலம் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர். ஆப்போசிட்டான ரெண்டு காரியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஒன்று சாத்தான் என்ன செய்யறானா, ஆண்டவரை தூஷிக்கிறான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யற, அவரை துதிக்கிறோம். அதனால நம்மளை என்றென்றைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், வாய்த்திருக்கிறார். மாத்திரமல்ல, தானியேல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 63:8, என் ஆத்மா உமை நம்பி பற்றி கொண்டிருக்குது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அந்த வலது கரத்துல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 77:10, சங்கீதம் 77:10. திரும்ப நான் உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அந்திகிறிஸ்து ஆண்டவரை தூஷிக்கிறான், பெருமையான பேசுற வாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அவனை அக்னி கடலில் தூக்கி போட்டுறான். ஆனா நான் யார், நான் ஆண்டவரை துதிக்கிற கூட்டம். துதிக்கிற கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 77:10. அப்பொழுது நான், இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரசத்தில் உள்ள வருஷங்களை நினைக்கூறுவேன். வருஷங்கள், இன்னைக்கு இன்னைக்கு உங்களை பொறுத்து எனக்கு ஜாஸ்தி தெரியாது. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதான், அதுக்கு காரணம் அவனுடைய கிருபை. நான் நினைச்சேன், எனக்கு நான் ரெகுலராக காலைல ஜாகிங் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு நினச்சேன் நான். ஆனால் என்னுடைய இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் ஒரு கிருபையாக எனக்கு ஒரு சர்ஜரி பைபாஸ் பண்ண கிருபை பாராட்டினார். அதனால என்னுடைய ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கார். அதனால தான் அங்கே பாருங்க, உங்களுடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன், உங்களுடைய செயல்களை யோசிப்பேன். 31:15, சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. முடிஞ்சிருச்சு. என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கு. இன்னைக்கு எத்தனை வருஷம் என்னை இந்த பூமியில் வைக்கணுங்கிற ஆண்டவர் சித்தம் இருக்கிறாரோ அத்தனை வருஷம் என்னை வைத்திருப்பார். நான் இன்னைக்கு மறித்து மண்ணாக போக வேண்டிய என்னைய இன்னைக்கு வரை ஜீவனம் வச்சுருக்கிறதுக்கு காரணம்னா உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. சரி, ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பார்ப்போம், 31:10, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இந்த எலும்புகள் தாங்க முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த எலும்புகளை குறித்து சின்னதாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா தாவீது ஃபுல்லாக சொல்லுவார், எலும்புகளில் நிறையா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த எலும்புகளில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்புகள்குள்ள பாவம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த எலும்புகளை இப்போ எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே எலும்புகள் தான். பாவம் நிறைந்த எலும்பு எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கலாமா, எபேசியர் 5:30. எபேசியர் 5:30, எந்த எலும்புகளுக்குள்ள பாவம் வந்துச்சோ, எலும்புகளில் பாவம் வந்துச்சுங்கிறதுல நான் உங்களுக்கு வசனத்தை காமிச்சிட்டு நமக்கு போவோம். இப்போ தான் அந்த அது கான்செப்ட் உங்களுக்கு புரியும். யோபு 20:11. யோபு 20:11, அவன் எலும்புகள் அவனுடைய வாலா வயதின் பாவத்தினாலே நிறைந்திருக்குது, அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். ஆனால் அதே எலும்புகளுக்குள்ள நம்முடைய எலும்பை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 5:30 பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவராகும். அவருடைய எலும்புகளுக்கு உரியவராகும். அவருடைய எலும்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். அது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாரா, மரித்தார். உயிரோடு வந்தாரா, உயிரோடு வந்தார். உயிரோடு வந்தவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா, லூக்கா
இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களை சந்தோஷம் எழுதின நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல. மாமிசம் எலும்பு ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. இந்த இயேசு யார் சொல்லுங்க? உயிர்த்திருந்த இயேசு. ஆனா என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுமந்தக்கூடாது. மாமிசம் ரத்தம் வாசிப்போமா? இது கொஞ்சம் டைவர்ட் ஆறாப்புல தெரியும், ஆனாலும் நம்ம இந்த ஸ்டடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கட்டாயம் இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50வது வசனம் பாருங்க. சகோதரரே, நான் சொல்கிறது என்னவென்றால், மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சு அது சுதந்திரிக்காது. ஏன் சுதந்திரிக்காது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 16:17 வாசிக்கிறோம். உங்களுக்கு இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தாது. அந்த மாமிசமும் ரத்தத்திற்கும் என்ன ஒரு குணாதிசயம்? வெளிப்பாடு கிடைக்காது. வெளிப்பாடு ஆவியினால் தான் கிடைக்கணும். அந்த ஆவியானவர் நம்மளை வந்து எலும்புகளை மாற்றணும். நம்முடைய எலும்புகளை எப்படி மாற்றணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலும்பாக மாற்றணும். ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலும்புக்குள்ள பாவம் வந்துருச்சு. இந்த பாவம் வந்து எலும்பு பாவத்திலேயே வாழ்ந்து மண்ணில் படுத்துக்கணும். யோபுல நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் உனக்கு மாமிசமும் ரத்தமும் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் லூக்கா 24வது அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்க, எனக்கு மாமிசமும் ரத்தமும் உண்டாயிருக்கிறது போல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது மாமிசமும் ரத்தத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தாரு? மாமிசத்தையும் ரத்தத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். வாசிப்போமா, எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம், எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் விடவிட்டார். நாம் அவரும் அவரை போல மாமிசத்தையும் ரத்தத்தோடு அந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவர், மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய எலும்புக்குள்ள பாவம் படுத்து கிடந்துருச்சு. ஆனா அந்த எலும்புகள் என்ன என்ன எப்படி மாற வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனம், நாம்னு யாரு? அன்றை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளை மறியாச்சு, அபிஷேகம் கிடைச்சிருச்சு, அந்த அபிஷேகம் எலும்பு வர போயிடுச்சு. அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகும். எலும்புகளுக்கு உரியவர்கள். சரி, நான் கொஞ்சம் இது டைவர்ட் ஆகி போயிருக்கு, இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய காலங்கள் எங்கே இருக்குதுன்னா, அவருடைய கரங்கள் இருக்குது. அந்திகிறிஸ்து என்ன செய்தானுங்கிற இந்த வசனத்தை திரும்ப இருக்க நம்மளுக்கு வாசிக்க போயிருக்கு. தானியர் 7வது அதிகாரம் 16வது, அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கே அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசுகிறோம். பெருமையானவர்களை பேசின பேச்சுங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். தானியர் 11வது அதிகாரத்துக்குள்ள பார்ப்போம். 11வது அதிகாரம் 20வது வசனம், அந்திகிறிஸ்து கொம்ப குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், பெருமையான பேசுகிற பேச்சு. தானியல் 11வது அதிகாரம் 16வது 20வது வசனம், செழிப்பான தேசத்திலே தண்டனக்காரர்களை தெரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்திலிருந்து எழும்புவான். அந்திகிறிஸ்து மறுபடியும் இங்கே பார்க்குறான். ஆனாலும் சில நாட்களுக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமல் நாசமடையான். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுடைய ராஜ்யபாரம் மேன்மைக்கும் இவன் சமாதானமாக நுழைந்து இச்சகம் பேச்சு ராஜ்யத்தை கொடுக்கும். இச்சக பேச்சு, இது
அந்தி கிறிஸ்துடைய ஒரு டெக்னிக். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் முதல் 3.5 வருஷம் அவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை நல்லவனை போல காமித்துக்கிட்டு இருப்பான். ஆனால் 7.5 வருஷம் முடியும் பொழுது தன்னை வெளிப்படுத்துவான். எப்படி வெளிப்படுத்துவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தன்னை எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும்னு சொல்லி என்ன செய்வான், கட்டாயப்படுத்துவான். அதனால தான் அந்த வசனம் அதை விளக்கத்திற்கு நம்ம பார்க்க போயிடும். தானியேல் 9:27, அவர் ஒரு வாரமும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, வாதம்ங்கிறது 7 வருஷம் 3.5 வருஷம் முடியும் பொழுது, பழியும் காணிக்கும் ஒளிய பண்ணுவான். நல்லா சொன்னேன், பண்ணுவார் கிடையாது, பண்ணுவான். இது அந்தி கிறிஸ்து. பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குறவன் மேல் தீர்ந்து செல்வது இது நம்ம பார்க்கறது அந்தி கிறிஸ்து. அதனால தான் 11 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தானியேல் 7:11, அப்பொழுது நான் பார்த்து கொண்டே அந்த பெருமையாளரை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுத்தது. உடல் அழிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய வல்லமை பயங்கரமான வல்லமையாக இருந்துச்சு. அந்திகிருஷ்ணனுடைய வல்லமை எவ்வளவு பயங்கரமான வல்லமையாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா, இந்த அந்த பவரை நீங்கள் பார்க்கணும். வெளிப்படுத்துதல் 13:7, 13:7, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் குறிக்கப்பட்டதும் அல்லாமல். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பல நேரங்களில் அனுமதி கொடுப்பார். இங்கே கேட்கலாம், இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன், சாத்தான ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் வைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களால் சொல்ல முடியும், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லவர்களா சொல்லுவோம், யாராவது கெட்டவனு சொல்லுவீங்களா? ஆனால் ஒரு சோதனை வரும்பொழுது தான் நமக்கு தெரியும். அதனால தான் இந்த சோதனையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் வசனத்தை காமிக்காம நான் சொல்கிறேன். இப்போ கோலியாத் ஜீவனுள்ள தேவனை தூஷித்து கொண்டே இருக்கிறான். அப்போ சவுல், இந்த தானிய தாவீதுனுடைய சகோதரர்லாம் அப்படியே பம்மிக்கிட்டு இருக்காங்க, யாருக்குமே தைரியம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. வைராக்கியம் வர்ற மனிதன் எழுந்து நின்று அந்த யுத்தத்தை நிற்கிறான். ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சாத்தா மட்டும் இல்லைன்னா நம்ம தாவீதை பார்த்துருக்க முடியுமா? பார்த்துருக்கவே முடியாது. தாவீதை பார்த்துருக்க முடியாது, தாவீதுடைய சிங்காசனத்தை பார்க்க முடியாது, தாவீதுடைய குமாரனை பார்த்துருக்க முடியாது, ஒன்றுமே முடியாது. அப்போ ஆண்டவர் ஏன் சாத்தான் அல்லது அந்தி கிறிஸ்து கல்லத்தி கிறிஸ்து இவங்களெல்லாம் வைத்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அவருக்காக வைராக்கியமாக நிற்பாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் நினைச்சவர் ஆழமாக பார்க்குறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 13:7, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படியாக அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதே அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தார் மேலும் பாஷக்கார மேலும் ஜாதிகளும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பதினோராவது அதிகாரத்தில் பார்ப்போம், சாத்தானுடைய வல்லமை ஒரு பக்கம் இருந்துச்சு, அந்திகிருஷ்ணனுடைய வல்லமை இன்னொரு பக்கம், ஆண்டவுடைய பிள்ளைகளுக்குரிய வல்லமை கம்பேர் பண்ணி பார்ப்போம். 11:3, என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு உடைத்தனவர்களாய் 120 நாள் மட்டும் தீர்க்கம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூமியின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்கள் 2 விளக்கத்துடன் கட்டி. இப்போ 2 பேர் யாருங்கிறதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிற டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ யாருக்கு நம்ம பார்க்க போகிறல, அவங்களுடைய லைஃப்பை தான் பார்க்க போகிறோம். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மறந்திருந்தால், இப்போ அவங்களுக்கு என்ன வல்லமை ஆண்டவர் கொடுத்துருந்தார்னா, அந்த 2 பேருக்கு சேத்தப்படுத்த மறந்திருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும், அவர்களை சேதப்படுத்த மறந்தவர்களும்னா அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இந்த 2 பேரையும் அழிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு பிக்சர் இருக்குதுங்க. அவர்களுக்கு தீர்க்கம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானங்கள் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு அதிகாரம், அவர்கள் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும். இப்போ அது மோசையாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்களுடைய வேண்டுபோதெல்லாம் பூமியுடைய சகல பாதையும் பாதிக்கின்றது அறிகின்றது. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு அவர்கள் நல்லா கேட்டுங்க, கவனம், அந்த வசனத்தை கேளுங்க, அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்த பொழுது பாதாளத்தில் இருந்து எரிகிற மிருகம் அவர்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு அனுமதி கொடுக்குறார். நீ ஒரு ஸ்டேஜில் நினைச்சணும், நீ மறிக்கணும், உனக்கு நடக்கப்போம். ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 11 வசனத்தில், 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்த ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்படி அவர்கள் கால் ஒன்று நின்றார்கள், அவர்களை பார்த்த மிகவும் பயம் உண்டாயிற்று.
இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலே தங்களுக்கு உண்டான சத்தத்தை கேட்டு மேகங்களில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு ஆழமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து உண்டா வருவான், அவனுக்கு வல்லமை இருக்குமா இருக்கும், ஆனால் அந்த வல்லமை ஒரு ஸ்டேஜில் பிடிச்சிடும். ஆனால் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்குறாரு, அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக நம்மளோட கூட இருக்க போகிறோம். நம்ம அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா அடுத்த வசனத்தில் 13 நாளைக்கு தியானிப்போம். அது மேசியாவை குறித்து நம்ம நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேம் இல்லை பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆந்தி கிறிஸ்துங்கிற ஒரு ஆவியை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த ஆவியை உள்ளவன் என்ன செய்வார்கள் என்று பார்த்தோம் ஐயா. ஆனால் ஒரு நாள் வரும், சகாயம் இல்லாமல் அவன் அழைக்கப்படுவான் என்று நிச்சயம் இருக்கிறது ஐயா. ராஜ்யங்கள் எல்லாம் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது ஐயா. நித்திய ஜாய் ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு நாள் வாசம் பண்ணி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம் என்ற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓட கருப்பை பாருங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமென்.